இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமேப்பா. இதுக்கு எதுக்கு இம்புட்டு பில்டப்ப கொடுக்கணும்? இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான், இவ்வளவு நாள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு பஞ்சாயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதிமுகவோட தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மற்ற அதிமுக தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்மொழி உத்தரவு வந்து கொடுத்துருக்கதா இப்போ ஒரு சில நியூஸ் வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், கடந்த ஒரு வாரமாவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மிகப்பெரிய உரசல் போக்கு வந்து இருந்துச்சுங்க. அண்ணாமலை அவர்கள் அண்ணா பத்தி பேச, திரும்ப அதிமுக தலைவர்கள் அண்ணாமலையை பத்தி பேச சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு பஞ்சாயத்து எது வரைக்கும் போயிடுச்சுன்னா, அதிமுக வந்து பாஜக தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலை அவர்களை தூக்குனாதான் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சுக்குவாங்களாம்ல, இப்படிதான்ப்பா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து பார்த்தோன்னே ஒரு சில பேர் என்ன நினைச்சோம்னா, அவ்வளோதான் இந்த கூட்டணி வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் இப்போ வந்து என்ன ஒரு சில தகவல் வந்திருக்குன்னா, அதிமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மற்ற அதிமுக தலைவர்களுக்கு அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது பொது வெளியில வந்து அதிமுக பாஜக கூட்டணி பத்தி பேசக்கூடாது, அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக வந்து போஸ்ட் ஓட்டுறது, இந்த மாதிரி பாஜக தலைவர்களை விமர்சனம் பண்றதுன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பேசக்கூடாது, இந்த மாதிரி பொது வெளியில பேசுறதை வந்து தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அதிமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மற்ற அதிமுக தலைவர்களுக்கு இந்த மாதிரி வாய்மொழி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற பஞ்சாயத்து வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற வந்து நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா அதிமுக அண்ணாமலை அவர்கள் எப்ப அண்ணாவை பத்தி பேசினாரோ அப்பவே பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி பாஜக தலைமை மேலிடத்திட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அப்ப கூட அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, நான் பேசின விஷயத்த கரெக்டா தான் வந்து பேசினேன், நான் உள்ளதான் நான் வந்து சொன்னேன், ஒன்றும் நான் தப்பா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கான்பிடண்டா திரும்பவும் அதை தான் வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் பாஜக வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவை பத்தி வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து கேட்டுட்டு தான் அதிமுக, சரி அவங்களும் நம்மளை பத்தி பேச மாட்டாங்க, நம்மளும் அவங்கள பத்தி பேச வேணாம், இனிமேல் கூட்டணியை பத்தி வந்து நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு உத்தரவை அதிமுக தலைவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிறப்பிச்சிருக்காரு. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில அரசியல் வல்லுநர்கள் என்ன வந்து கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, எப்பா இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவை பிரச்சனையை பெருசாக்கி பெருசாக்கி அதுக்கப்புறம் வந்து சமாதானம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கூட்டணி தான் வந்து வீக் ஆகும், உங்களுக்குள்ள லைட்டா உரசல் போக்கு இருக்கு அப்படின்னு தெரியுதுன்னா அதை வெளியே விடாம நீங்க வந்து சரி பண்ணணும். நீங்க என்னடானா ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையை வந்து முத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையை வந்து சரி பண்றீங்க, இதே மாதிரி வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும், இதுக்கு நீங்க பேசாம தனித்தனியாவே நின்னுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும், கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா வந்து அமைச்சு எப்படியாவது ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கணும், அவங்களுக்கு எதிராக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணணும், அதை விட்டுட்டு கூட்டணிக்குள்ளேயே நீங்க மாத்தி மாத்தி எதிர்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு. ஏன்னா ரெண்டு கட்சியோட தலைமை வந்து ஸ்ட்ராங்கா ஒற்றுமையா இருந்தாதான் தொண்டர்கள் வந்து ஒற்றுமையா வந்து இருப்பாங்க. தலைமையே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி வந்து தொண்டர்கள் வந்து தலைமை சொல்றதை வந்து கேட்பாங்க? இந்த மாதிரி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா வந்து அமையும். ஏன்னா எலெக்ஷன் வேற வந்து 7-8 மாசத்துல வந்து வரப்போகுது, அதுக்குள்ள நீங்க உங்க கட்சியில உள்ள உட்பூசெல்லாம் வந்து சரி பண்ணி உங்களோட கூட்டணி வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுதான் எல்லாரோட கருத்தா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.